ஹே காய்ஸ், பிக் பாஸோட ப்ரோமோ 2 வந்திருக்கு. ப்ரோமோ 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான ஒரு டாஸ்க் தான் பேபி கொடுத்துருக்காரு. மார்னிங் ப்ரோமோவில் எல்லோரும் ரூம் லாக் பண்ணிவிட்டு பெட்ரூமில் இருந்துட்டு அந்தாட்சரி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் வெளியில் டாஸ்க்குக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. டோர் க்ளோஸ் ஆகிருக்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். நல்ல ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் அது கிடையாது. சுச்சி வந்தப்புறம் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இல்லாமல் போகுமா? கண்டிப்பாக இருக்கும். அதுதாங்க பிக் பாஸ். வீர் வந்து இப்போ பேபி எஃப்எம்மாக மாறி இருக்கு. அதில் ரேடியோ ஜாக்கியாக வர்றது வந்து நம்ம சுச்சித்ராவும் அர்ச்சனாவும் தான். ஸோ அவங்க உள்ளே உட்காந்து பேபி எஃப்எம்குள்ளே இருந்துட்டு பேச வெளியில் மக்களாக மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இருந்துட்டு ஒரு ஒருத்தராக கால் பண்ணி பேசுகிறாங்க. அதில் நம்ம ரம்யா பாண்டியன் பேசினாங்க, அனிதா பேசினாங்க. ரொம்ப ரொம்ப எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆடியன்ஸ் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரோமோ பார்க்க நல்லா இருந்தாலும் ஃபன்னாக இருந்தாலும் எனக்கு என்னவோ மொக்கையாக தாங்க ஃபீல் ஆச்சு. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் யா எல்லோரும் வாயிலே வடை சுடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இவ்வளோ நாள் பேசி பேசி பேசியே இருக்க டாஸ்க்கை விட்டுட்டு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கு அப்படின்றது என்னோட ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எப்பவும் போல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ 3 ஆச்சும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த பிபிஎஃப்எம் டாஸ்க்கை வந்துட்டு நம்ம எபிசோடில் பார்த்து ரசிக்கலாம். எப்போவுமே பிபி எபிசோட் பார்த்துட்டு நம்ம தான் அவங்களுக்கு சாங்ஸ் போட்டு ட்ரால் பண்ணுவோம். பட் இப்போது பிபிஎஃப்எம்லேருந்து அவங்களுக்கு அவங்களே சாங்ஸ் டெடிகேட் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம எபிசோட் பார்த்து ரசிக்கலாம்.